பிஎன்எஸ் பிரிவு நூற்று அறுபத்தி மூன்று தொல்லை அல்லது ஆபத்தை பிடிக்கும் அவசர வழக்குகளில் உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் ஒன்று ஒரு மாவட்ட மாஜிஸ்திரேட் ஒரு துணை பிரிவு மாஜிஸ்திரேட் அல்லது மாநில அரசாங்கத்தால் சிறப்பாக அதிகாரம் பெற்ற மற்ற நிர்வாக மாஜிஸ்திரேட்டின் கருத்துப்படி இந்த பிரிவின் கீழ் தொடர போதுமான காரணம் மற்றும் உடனடி தடுப்பு அல்லது விரைவான தீர்வு உள்ளது விரும்பத்தக்கது அத்தகைய மாஜிஸ்திரேட் வழக்கின் முக்கிய உண்மைகளை குறிப்பிடும் எழுத்து பூர்வ உத்தரவின் மூலம் பிரிவு பதினைந்து மூன்று மைனஸ் படி வழங்கப்பட்ட முறையில் ஒரு நபரையும் ஒரு குறிப்பிட்ட செயலில் இருந்து விலகி இருக்குமாறு அல்லது அவர் வசம் உள்ள சில சொத்து கல் தொடர்பாக குறிப்பிட்ட உத்தரவை எடுக்குமாறு அறிவுறுத்தலாம் அல்லது அவரது நிர்வாகத்தின் கீழ் அத்தகைய மாஜிஸ்திரேட் அத்தகைய வழிகாட்டுதலை தடுக்கும் அல்லது தடுக்க முனைந்தால் சட்டப்பூர்வமாக பணியமர்த்தப்பட்ட எவருக்கும் இடையூறு எரிச்சல் அல்லது காயம் அல்லது மனித உயிருக்கு ஆபத்து உடல்நலம் அல்லது பாதுகாப்பு அல்லது பொது அமைதிக்கு இடையூறு அல்லது ஒரு கலவரம் அல்லது ஒரு சண்டை இரண்டு இந்த பிரிவின் கீழ் ஒரு உத்தரவு அவசர கால சந்தர்ப்பங்களில் அல்லது அந்த உத்தரவு யாருக்கு எதிராக இயக்கப்பட்டதோ அந்த நபருக்கு நோட்டீஸின் உரிய நேரத்தில் சேவை செய்வதை ஒப்புக்கொள்ளாத சந்தர்ப்பங்களில் முன்னாள் தரப்பினர் நிறைவேற்றப்படலாம் மூன்று இந்த பிரிவின் கீழ் ஒரு உத்தரவு ஒரு குறிப்பிட்ட தனிநபருக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட இடம் அல்லது பகுதியில் வசிக்கும் நபர்களுக்கு அல்லது பொதுவாக ஒரு குறிப்பிட்ட அடிக்கடி செல்லும் போது அல்லது பார்வையிடும் போது பொதுமக்களுக்கு அனுப்பப்படலாம் நான்கு இந்த பிரிவின் கீழ் எந்த உத்தரவும் அது உருவாக்கப்பட்டதிலிருந்து இரண்டு மாதங்களுக்கு மேல் அமலில் இருக்கக்கூடாது மனித உயிர் உடல்நலம் அல்லது பாதுகாப்புக்கு ஆபத்தை தடுக்க அல்லது கலவரம் அல்லது ஏதேனும் அசம்பாவிதத்தை தடுப்பதற்காக அவ்வாறு செய்வது அவசியம் என்று மாநில அரசு கருதினால் இந்த பிரிவின் கீழ் ஒரு மாஜிஸ்திரேட் செய்த உத்தரவு அப்படியே இருக்கும் என்று அறிவிப்பின் மூலம் உத்தரவிடலாம் மாஜிஸ்திரேட் ஆணை பிறப்பித்த தேதியிலிருந்து ஆறு மாதங்களுக்கு மிகாமல் இருக்கும் ஆனால் அத்தகைய உத்தரவு காலாவதியானது அது அந்த அறிவிப்பில் குறிப்பிடலாம் ஐந்து எந்த ஒரு மாஜிஸ்திரேட்டும் தனது சொந்த இயக்கத்தினாலோ அல்லது பாதிக்கப்பட்ட எந்த ஒரு நபரின் விண்ணப்பத்தின் தானாலோ அல்லது அவருக்கு கீழ்ப்பட்ட எந்த மாஜிஸ்திரேட்டாலோ அல்லது அவரது முன்னோடியாகவோ இந்த பிரிவின் கீழ் செய்யப்பட்ட எந்த உத்தரவையும் ரத்து செய்யலாம் அல்லது மாற்றலாம் ஆறு மாநில அரசு அதன் சொந்த இயக்கத்திலோ அல்லது பாதிக்கப்பட்ட எந்தவொரு நபரின் விண்ணப்பத்தின் பேரிலோ துணை பிரிவு நான்கு அது செய்த எந்த உத்தரவையும் ரத்து செய்யலாம் அல்லது மாற்றலாம் ஏழு துணை பிரிவு ஐந்து அல்லது துணை பிரிவு ஆறு இன் கீழ் ஒரு விண்ணப்பம் பெறப்பட்டால் மாஜிஸ்திரேட் அல்லது மாநில அரசு விண்ணப்பதாரருக்கு அவர் முன் ஆஜராவதற்கான ஒரு முன்கூட்டிய வாய்ப்பை வழங்க வேண்டும் அல்லது அது நேரிலோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ உத்தரவுக்கு எதிராக காரணத்தை காட்டுவது மாஜிஸ்திரேட் அல்லது மாநில அரசு விண்ணப்பத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிராகரித்தால் அவர் அல்லது அது அதற்கான காரணங்களை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய வேண்டும் बीएनएसएस धारा एक उपद्रव या आशंका वाले खतरे के अत्यावश्यक मामलों में आदेश जारी करने की शक्ति एक ऐसे मामलों में जहां जिला मजिस्ट्रेट उपविभागीय मजिस्ट्रेट या राज्य सरकार द्वारा इस संबंध में विशेष रूप से सशक्त किसी अन्य कार्यकारी मजिस्ट्रेट की राय में इस धारा के तहत कार्यवाही के लिए पर्याप्त आधार है और तत्काल रोकथाम या शीघ्र उपाय वांछनीय है ऐसा मजिस्ट्रेट मामले के भौतिक तथ्यों को बताते हुए और धारा एक तिरपन द्वारा प्रदान की गई रीति से तामील करते हुए लिखित आदेश द्वारा किसी व्यक्ति को किसी निश्चित कार्य से विरत रहने या अपने कब्जे में या अपने प्रबंधन के तहत किसी निश्चित संपत्ति के संबंध में कुछ आदेश लेने का निर्देश दे सकता है यदि ऐसा मजिस्ट्रेट समझता है कि ऐसे निर्देश से किसी व्यक्ति को विधिपूर्वक नियोजित बाधा परेशानी या चोट या मानव जीवन स्वास्थ्य या सुरक्षा के लिए खतरा या सार्वजनिक शांति में व्यवधान या दंगा या दंगा रोकने की संभावना है या रोकने की प्रवृत्ति है दो इस धारा के अधीन कोई आदेश आपात स्थिति में या ऐसे मामलों में जहां परिस्थितियां उस व्यक्ति पर जिसके विरुद्ध आदेश दिया गया है उचित समय में नोटिस की तामील की अनुमति नहीं देती एक पक्षीय रूप से पारित किया जा सकेगा तीन इस धारा के अधीन कोई आदेश किसी विशिष्ट व्यक्ति को या किसी विशिष्ट स्थान या क्षेत्र में निवास करने वाले व्यक्तियों को या किसी विशिष्ट स्थान या क्षेत्र में आने जाने वाले सामान्य लोगों को दिया जा सकेगा चार इस धारा के अधीन कोई भी आदेश उसके जारी होने की तिथि से दो महीने से अधिक समय तक प्रभावी नहीं रहेगा परंतु यदि राज्य सरकार मानव जीवन स्वास्थ्य या सुरक्षा को खतरा उत्पन्न होने से रोकने के लिए या दंगा या किसी झगड़े को रोकने के लिए ऐसा करना आवश्यक समझती है तो वह अधिसूचना द्वारा निर्देश दे सकेगी कि इस धारा के अधीन मजिस्ट्रेट द्वारा दिया गया आदेश मजिस्ट्रेट द्वारा दिया गया आदेश यदि ऐसा आदेश न होता तो समाप्त हो जाने की तिथि से छह महीने से अधिक अवधि तक प्रभावी रहेगा जैसा कि वह उक्त अधिसूचना में निर्दिष्ट कर सकती है कोई भी मजिस्ट्रेट स्वप्रेरणा से या किसी व्यथित व्यक्ति के आवेदन पर इस धारा के अधीन स्वयं द्वारा या अपने अधीनस्थ किसी मजिस्ट्रेट द्वारा या अपने पूर्ववर्ती द्वारा पारित किसी आदेश को रद्द या परिवर्तित कर सकेगा राज्य सरकार स्वप्रेरणा से या किसी व्यथित व्यक्ति के आवेदन पर उपधारा चार के परंतु के अधीन अपने द्वारा पारित किसी आदेश को रद्द या परिवर्तित कर सकेगी सात जहां उपधारा पांच या उपधारा छ के अधीन कोई आवेदन प्राप्त होता है वहां मजिस्ट्रेट या राज्य सरकार जैसा भी मामला हो आवेदक को उसके समक्ष व्यक्तिगत रूप से या अधिवक्ता के माध्यम से उपस्थित होने और आदेश के विरुद्ध कारण बताने का शीघ्र अवसर प्रदान करेगी और यदि मजिस्ट्रेट या राज्य सरकार जैसा भी मामला हो आवेदन को पूर्णतः या भागतः अस्वीकार कर देती है तो वह ऐसा करने के कारणों को लिखित रूप में अभिलिखित करेगी